Welcome friends, welcome to Vidya's cooking channel. இன்னைக்கு உங்களுக்கு அருமையான சிக்கன் மீட் பால் மஞ்சூரியன் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சிக்கன் மீட் பால் நான் மஞ்சூரியன் ட்ரைட் வெர்ஷன் காமிச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சாஸோடு நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மெல்லிசை நான் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஒரு சிக்கன் ஸ்டாக் கியூப் தேவைப்படும், முட்டை தேவைப்படும், கோழி கொத்துக்கறி தேவைப்படும். இதை நான் வந்து கோழி கொத்துக்கறி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் கோழி கொத்துக்கறி எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இந்த சிக்கன் ஸ்டாக் கியூப் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். கொஞ்சமாக நீங்கள் வந்து கறி பவுடர் சேர்த்துக்கோங்க, போதும். மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கோழி கொத்துக்கறியில் நான் வந்து முட்டை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்துடுங்க. இந்த கோழி கொத்துக்கறியை வந்து நீங்கள் 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீட் பால்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐகான் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் வந்து இந்த கொத்துக்கறி நீங்கள் எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டு அதிகமாக நல்லா கூடும். இப்போ வந்து நான் இந்த கோழி கொத்துக்கறியை 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டேங்க. உப்பு சேர்க்கல. உப்பு வந்து நம்ம இந்த கோழி கொத்துக்கறி வறுக்கிறப்போ நம்ம சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி கொத்துக்கறி நல்லா ஊறியிருக்கு. இதில் வந்து நான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை பக்கத்தில் வச்சுடுங்க. ஏன்னா நம்ம வந்து கை நினச்சி நம்ம இந்த கொத்துக்கறி உருண்டை பொடிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐகார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். அதே டைமில் அதர் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து அந்த தண்ணி 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கை நினச்சி இந்த கொத்துக்கறி உருண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு கொத்துக்கறி எடுத்து நல்லா உருட்டி அந்த பேனில் நேராக வச்சிடுறேன். இப்போ இந்த பேன் அடுப்பில் வைக்கல, நான் வந்து கிச்சன் கவுண்டர் மேலே தான் வச்சுட்டு உருட்டி நேராகவே அதில் சேர்த்துட்ருக்கேன். இந்த சிக்கன் மீட் பால்ஸ் அவ்வளோ டேஸ்டியாக வரும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என் நேரம் என்னை கேட்டுகிட்டே இருப்பார் இது பண்ணி கொடுமான்னு. ஸோ நான் வந்து நிறைய பண்ணி கொடுப்பேன் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ்ஸு. ஸோ நிறைய ரெசிபீஸ் இந்த மாதிரி உங்களுக்கே என்னோடய சேனலில் இருக்கும். ஸோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து மஞ்சூரியன் மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் ரெசிபீஸில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இந்த கோழி கொத்துக்கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மஞ்சூரியனுக்குன்னு மட்டும் நீங்கள் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இந்த ஒரு கோழி கொத்துக்கறி ரெசிபி வச்சு நீங்கள் தயார் பண்ணலாம். இப்போ இந்த பேனை வந்து மிதமான தீயில் வச்சுங்க. மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டேன். அதுவே நிறைய தண்ணி விட்டு வந்திருக்க அந்த கொத்துக்கறியிலேருந்து நிதானமாக அதை கலறி நம்ம இது வந்து வேக வைக்க வேண்டியது தான். 2-3 நிமிஷத்துக்குள்ளே இந்த சிக்கன் மீட் பால்ஸ் வந்து நல்லா வெந்துடும். நீங்கள் ஒரு 5-6 மினிட்ஸில் இந்த ஃபுல்லாகவே இந்த கொத்துக்கறி நல்லாவே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ கோழி கொத்துக்கறி இந்த உருண்டை வந்து நல்லா வெந்திருக்கு. நான் பேன்லேருந்து ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்துடுறேங்க. 2வது செட்டு கூட இதே மாதிரி தான் நம்ம இது வேக வைக்கணும். இதே பேனில் தான் இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா தீயும் 2வது செட்டு ஆட் பண்ணுறப்போ தீஞ்சு போவோம் பேனு. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அந்த பேன்லேயே வந்து 2வது செட் கொத்துக்கறி நான் உருண்டை பிடிச்சி நான் சேர்த்துட்டேன். இந்த ரெசிபியில் வந்து நான் ஒரு மஞ்சூரியன் சாஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த மஞ்சூரியன் சாஸோட ரெசிபி கூட நான் டீட்டெயிலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ என்னென்ன அதில் சேர்த்துருக்கேன்னு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெடிமேட் மஞ்சூரியன் சாஸ் கூட யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு. இந்த மஞ்சூரியன் சாஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து தக்காளி சாறு இருந்தாக்கா நீங்கள் ரெடி பண்ணிடலாம் வீட்டில். இப்போது மிதமான தீயில் ஒரு கடாய்க்காயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த சாஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதில் வந்து நான் நறுக்கி வச்சுருக்க கொடமிளகாய் வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து வதக்கணும். இது வந்து மஞ்சூரியன் சாஸ்க்காக நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்காத தொட்டு இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே நம்ம தயார் பண்ணது ஒரு நிம்மதி. இப்போ இதில் வந்து நான் அந்த சாஸ் சேர்க்க போகிறேன். இந்த சாஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாறு இருக்குது. அந்த பியூரி வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது. கடையில் வாங்கல உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் தக்காளி சாறு வீட்டில் தயார் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ பியூரி, இதில் வந்து சோயா சாஸ் இருக்குது, கார்ன்ஃப்ளார் இருக்குது, சில்லி சாஸ் இருக்குது. இத்தனை சாஸும் நல்லா கலந்து இதில் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். கலந்து அந்த சாஸை நான் வந்து கொடமிளகாவோட சேர்த்துருக்கேன். இந்த சோயா சாஸ் நீங்கள் சேர்த்துருக்க தொட்டு நீங்கள் நிறையா உப்பு சேர்க்க போகாதீங்க. இப்போ வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த சாஸை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இதுலேயே வந்து நீங்கள் வெள்ளை மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து இந்த சாஸை கொதிக்க வைங்க. இது அருமையான ஒரு சாஸுங்க. ஒரு 2 மினிட்ஸில் இந்த சாஸ் ரெடி ஆகிடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்துருக்க தொட்டு நல்லா திக்காக இந்த சாஸ் வந்து தயாராகிடும் கொதிச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் டொமேட்டோ பியூரி எப்படி வீட்டில் தயார் பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். நல்லா தக்காளி அரைச்சிட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு இருக்க வச்சு அந்த டொமேட்டோ பியூரியை நான் சேர்த்துருக்கேன். சாஸ் நல்லா கொதிச்சு வந்திருக்கேங்க. இதில் வந்து நான் கோழி உருண்டை நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மீட் பால்ஸ் அதில் வந்து சேர்த்துருக்கேன். இந்த சாஸில் நல்லா கலந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேங்க. இந்த கோழி உருண்டை வந்து இந்த சாஸில் நல்லா வேகணும். இந்த மஞ்சூரியன் வந்து ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அருமையான சிக்கன் மஞ்சூரியன் வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம தயார் பண்ணது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 2 to 3 days நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தழையை தூவி, நான் சுட சுட பரிமாறியிருக்கேன். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக், காமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.